அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ராஜாதி ராஜாவே வாங்க, எங்க தளபதியே வாங்க, ராஜாதி ராஜாவே வாங்க, எங்க தளபதியே வாங்க, ராஜாதி ராஜாவே வாங்க, எங்க தளபதியே வாங்க, மன்னாதி மன்னவரே வாங்க, எங்க மனவாளரே வாங்க, அப்படியே வழங்காலம் முடக்கி மன்னாதி மன்னவரே வாங்க, எங்க மனவாளரே வாங்க, வாரீரோ 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 வெல்கம் சொல்லி அழைப்பே, வாரீரோ 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 வெல்கம் சொல்லி அழைப்பே, வாரீரோ 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 வெல்கம் சொல்லி அழைப்பே, வாரி வாங்க வாங்க. எந்தெந்த ரூம் எல்லாம் இன்னும் ஆண்டவருக்கு நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க, அந்த ரூமையும் நான் திறந்து கொடுக்கிறேன். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வாரீரோ 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 வெல்கம் சொல்லி அழைப்பே, வாரீரோ எல்லாம் உங்களுக்குப்பா. எனக்குன்னு அந்தரங்க ரூம்னு ஒண்ணு இல்லை. வாரீரோ 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 அப்பா அப்பா அப்பா, வாரீரோ வி வெல்கம் யூ, வாரீரோ வெல்கம் சொல்லி அழைப்பே, வாரீரோ 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 வெல்கம் சொல்லி அழைப்பே, வாரீரோ 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 வெல்கம் சொல்லி அழைப்பே. எல்லா பகுதியும் நீங்க அரசாளுங்க, ராஜரீகம் பண்ணுங்கன்னு 100% அர்ப்பணிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியல, என் புத்திக்கு அது எட்டவே இல்லை, நினைச்சு கூட பார்க்க முடியல, என் புத்திக்கு அது எட்டவே இல்லை, என் கண்கள் காணல காது கேட்கல இதயத்தில் தோன்றல உம் அதிசய செயல்கள், என் கண்கள் காணல காது கேட்கல இதயத்தில் தோன்றல உம் அதிசய செயல்கள், அற்புத செயல்கள் அதிசய செயல்கள், அற்புத செயல்கள் அதிசய செயல்கள், செங்கடல் பிளந்ததும் வழியும் திறந்ததும் ஜனங்கள் நடந்ததும் அதிசயமே, செங்கடல் பிளந்ததும் வழியும் திறந்ததும் ஜனங்கள் நடந்ததும் அதிசயமே, ஜனங்கள் நடந்ததும் அதிசயமே, ஜனங்கள் நடந்ததும் அதிசயமே, நினைவெல்லாம் உமதாக என் பேச்செல்லாம் உம் புகழாக, என் நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாக என் பேச்செல்லாம் உம் புகழாக, விண்ணிலும் மண்ணிலும் என் செல்வம் நீர், இழப்பேனோ உம்மை மாறப்பேனோ, விண்ணிலும் மண்ணிலும்
நீங்களும் ஆவியானவரோ. உயிருள்ள நாளெல்லாம் என் ஆசை நாயகா. அந்நிய பாஷ தனியா நீங்களே பேசி, உயிருள்ள நாளெல்லாம் ரமணல ரஷந்தர பலாக்கரா. நினைவு என் கனவு, உம் நினைவு உறவெல்லா நீர்தானையா, உறவெல்லா என் ஜீவனுள்ள என் தேவையே, என் ஆசையே, என் ஆசையே, எங்க தேவையே. ஏசையா, 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 திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்க தான் எங்க ஹெல்பர் அப்பா. துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு, ஆதர பற்ற எனக்கு, என் பக்க பலம் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ, தேவையெல்லாம் என் ஜீவன் இருக்க வரைக்கும் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் அப்பா, அப்பா உங்களை தோதிச்சு எல்லா துயரத்தையும் துயரம் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கின்றேன். மறுரூப மலையின் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கின்றேன். அங்கு உமக்கோரு கூடார் போடுவேன்.
அதில் உம்மோடு என்றென்றும் வாழணும். அங்கு உமக்கோரு அதில் உம்மோடு போதும் நீங்க போதும் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் போதும் நீங்க போதும் உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம் போதும் போதும் உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம் போதும் நீங்க போதும் சமூகம் பிரசன்னம் சமூகம் பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவா அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ் நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய The greatest chapter Bible. மிகப்பெரிய ஒரு நம்ம வாழ்க்கையில மகத்தான மறுரூபத்தை கொண்டு வரக்கூடிய சத்தியம் அடங்கி இருக்கிற ஒரு ஒரு சாப்டர் அது. 1-10 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே.
அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமான். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய ஞாபகமானத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்துவங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த கால நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதனால் எங்களோடு பேசும்படி எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. எப்பொழுதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் வந்து நின்று நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உண்மை அறிகிற அறிவை, புத்தம் புதிய ஒரு அறிவை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை அமைதிப்படுத்துகிறீர். அறிவு கட்டாத உம்முடைய அமைதியை அனுபவிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறீர். இந்த காலை நேரத்துலையும் இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது உன்னதத்திலிருந்து வருகிற புதிய பலத்தினால, ஒரு புதிய எண்ண அபிஷேகத்தினால எங்களை ஆட்கொள்ளுங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மயமப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஒரு காலத்துல மாம்சத்தின்படி நடந்தோம். எப்படி நடந்தோம்? மாம்சத்தின்படி நடந்தோம். அதை தவிர வேற மாதிரி நமக்கு நடக்க சுத்தமாவே தெரியல. ஆனா நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம இன்னைக்கு நம்ம வாழ்றோம்னா அதுக்கு காரணம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் தான். ஆமென், ஆமென். ஆவியானவர் என்பது அவர் ஒரு, அது ஒரு ஆவி இல்லை, அவர் ஒரு நபர். ஆமென். அவர் யார்? ஒரு நபர். அவரால் நாம நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் நமக்கு உண்டாகிற விடுதலை, நமக்கு உண்டாகிற சிந்தனை, நமக்குண்டாகிற ஜீவன், இது எல்லாத்தையும் குறித்து இந்த சாப்டரில் பவுல் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். மாம்ச சிந்தையில் ஒரு மரணம் இருக்கு, ஆனால் ஆவியின் சிந்தையில் ஜீவனும் சமாதானமாக இருக்கு.
சமாதானமா இருக்கணும்னா நமக்கு தேவை ஆசீர்வாதமா அல்லது ஆவியின் சிந்தையா? ஆவியின் சிந்தை. நம்ம எல்லாருக்குமே ஆவியானவருடைய ஆவியானவர் கிறிஸ்துவிடமிருந்து எடுத்து நமக்கு அருளி செய்கிற ஆசீர்வாதங்கள் மேல நமக்கு ஒரு பெரிய ஒரு கவனம் இருக்கு. ஆனா கிறிஸ்துவிடமிருந்து எடுத்து ஆவியானவர் நம்ம கொடுக்கிற பிளெஸ்ஸிங்லயே பெரிய பிளெஸ்ஸிங் என்னன்னா இந்த ஜீவனம் அனுபவத்துல ஆவியானவர் உள்ள வந்துட்டாருனாலே ரெண்டு நடக்கும். ஒன்னு வேண்டாத காரியத்தை சுட்டரிப்பாரு, இன்னொரு பக்கம் அவருக்கு வேண்டிய காரியத்தை சுத்திகரிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சுட்டரிக்கிறப்ப மாம்சம் பாவத்து நிமித்தம் என்ன பண்ணிருது? மறிச்சிருது. சுத்திகரிக்கிறப்போ ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயிருது. எஸ். ஸோ அவர் வர்றதே எரிக்கிறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கு. ஆமென். அவருடைய வேலையை எரிக்கிறதும் சுத்திகரிக்கிறது. எதை எரிக்கிறாரு? வேண்டாத பலவீனங்களை எரிச்சு ஒண்ணுமில்ல வாங்கிடுவாரு. ஆனா அதே நேரத்துல நம்மளை சுத்திகரிச்சு அப்படியே தங்கம் போல ஆக்கிடுவார். எஸ். எனக்குள்ள காணப்படுகிற மைனஸ் என்ன செய்வாரு? எரிச்சிருவாரு, சுட்டரிச்சிருவாரு. அதுல எந்த சமரசத்துக்கும் இடமே இல்லை. என்னுடைய பலவீனங்களுக்கு எடுத்த காரியத்துல கொஞ்சம் எனக்கு பேஸ் வேணும், ஒரு மாதிரி தான் இருக்கு. பலவீனத்துக்கு எடுத்த காரியத்துல பரவாயில்ல ஆவியானவரே, கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இது ஒண்ணுதானே, சங்கடப்படாதீங்க, என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. உறவில இருந்தே வந்துருச்சு, நான் அதெல்லாம் மாத்த முடியாது. தொட்டில் பழக்க சுடுகாடு மட்டும் ஆவியானவரே. அதனால கொஞ்சம் என்ன செய்யுங்க ஆவியானவரே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆவியானவர். இவ்வளவு விஷயத்துல கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்னைய, இந்த ஒரு விஷயத்துல நான் கொஞ்சம் முடியலன்னு சொல்றேன், ஏத்துக்கிற மாட்டீங்களா அப்படின்னா சமரசம் இல்லாத ஆவியானவர். எஸ். பாவத்துக்கு எடுத்த காரியத்துல சமரசம் இல்லாத ஆவியானவர் கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாரு, அந்த விஷயத்துல ஈவு இறக்கம் காட்டவே மாட்டாரு. நீங்க நெருப்புல போய் வைக்கோல் அள்ளி போட்டீங்கன்னா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு சொன்னா நெருப்பு விடுமா? விடாது, எரிச்சிரும் அப்படி. ஹல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள், நமக்குள்ள காணப்படுகிற உலக பிரகாரமான காரியங்களை ஆவியானவர் என்ன செய்கிறார்? சுட்டரிக்கிறார். எஸ். அதே நேரத்துல நம்மளையோ சுத்திகரிக்கிறார். சுட்டரிக்கிற ஆவியானவரும் அவர்தான். என்னை சுத்திகரிக்கிற ஆவியானவரும் அவர்தான். சுத்திகரிக்கிற ஆவியானவரும் அவர்தான். அவர்தான் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கரி, எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தா ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றது வேற, நாம ஆவியானவருடைய வசம் ஆகிறது வேற. ஆமென். யூத் கேம்ப்ல ஆண்டவர் பேசினாரு, ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஆவியானவர் என்ன செய்யறாரு? வாசமா இருக்கிறார். ஆனா நம்ம எத்தனை பேர் ஆவியானவருடைய கண்ட்ரோல் இருக்கிறோம், ஆவியானவருடைய
கண்ட்ரோல் இருக்கிறதுனா அவருடைய வசனத்தில் அவருடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் காணப்படுற ஒரு அனுபவம். எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதான் என்னது? ஆவியானவருடைய வசத்துல வசத்துல ஹல்லேலூயா. குடிக்கிறவன் அந்த மதுபானம் உள்ள போன உடனே அவன் யாரோட எதோட கண்ட்ரோல்ல போயிடுறான், அந்த மதுபானத்தின் கண்ட்ரோல்ல போயிடுறான். உள்ள போன உடனே சரக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. எஸ், என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? சரக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. பாட்டில இருக்கிற சரக்கு வேலை செய்தா இல்ல வயிற்றுக்குள்ள போன சரக்கு வேலை செய்தா? வயிற்றுக்குள்ள போன சரக்கு. அப்ப எந்த அளவு ஆவியானவரை உள்வாங்குறோமோ அந்த அளவு தான் ஆவியானவர் வேலை செய்வார். எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபேசியர்ல அந்த அருமையான காரியத்தை பவுல் எழுதுறாரு பாருங்களேன். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. அஞ்சாவது அதிகாரத்துல வசனம் 15, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். 18 அஞ்சாவது அதிகாரம் 18 வசனம், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முந்தின வசனத்துல இல்லைங்க. Don't drink too much wine. நீ என்ன செய்யாத? ரொம்ப குடிக்காதன்றிருக்கு, இது அர்த்தமே மாறுது. ஆனால் do not get drunk with wine. அதான் ஆம்பிளிஃபைடு போங்க, do not get drunk with wine. அதான் வந்து தண்ணி அடிச்சுட்டு இந்த போதையில் திரியிற மாதிரி என்ன செய்யாத? இருக்காத. அது that cheap and sure life. அது உன்னுடைய லைஃப் என்ன இருந்தால் ரொம்ப மட்டரகமாக்கிடும். Drink the spirit of God. Hallelujah. என்னது? Drink the spirit of God. அது போல ஆவியானவரை குடி அப்படின்னு. Hallelujah. ஒரு 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 பிரீச்சர் அவரு பெர்னார்ட் பிளெஸ்ஸிங்ன்ற ஒரு அருமையான ஒரு ப்ராஃபட் இந்த மெசேஜை போல சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்தப்போ அவர் அருமையாக வேடிக்கையாக அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். குடிகாரங்கன்னா எனக்கு ரொம்ப என்ன செய்யும்னா ரொம்ப பிடிக்கும். பவுல் இந்த குடிகாரங்க எப்படி இருப்பானுங்கன்றதை குறித்து ஒரு காரியம் தெரிஞ்சதுனால அவர் பியூட்டிஃபுல்லாக அதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. குடியாரனுடைய நடைய வேற நடை, குடியாரனுடைய நடைய வேற நட. அவன் வந்து தன்னுடைய புலன்களை சார்ந்து நடக்கிறவன் இல்லை. உள்ள போன சரக்கு அவனை என்ன செய்யுதுனா நடக்க வைக்கல நடையை மாத்திருது. அப்ப எதையாவது அறிஞ்சு நடக்கிறான் அவன் இல்லை. அவர் வேடிக்கையா சொல்லுவார், அவன் அப்படியே அந்த லம்பு நடக்கிறதுல வந்து அவன் வந்து தரிசிச்சு நடவாம விசுவாசிச்சு நடக்கிறான். தரிசிச்சு நடவாம விசுவாசிச்சு நடக்கிறான். அப்ப கண்ணு வேலை செய்ய மாட்டேன்னு, கை வேலை செய்ய மாட்டேன்னு, கால் வேலை செய்ய மாட்டேன்னு, உள்ள போன சரக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அந்த மாதிரி ஆவியானவர் உள்ள போயிட்டாருனா வேலை செய்ய வேண்டியது எல்லாமே என்ன செய்யாதுன்னா. அப்போ கண்ணு வேலை செய்யாம கை வேலை செய்யாம எப்படி நடக்கிறதுனா தரிசிச்சு இல்ல விசுவாசிச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவரோட நாம ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். எந்த சந்தேகம் என்னன்னா இல்லை. இல்லை, நம் அனைவரோடும் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா நம்மில் அநேகர் ஆவியானவரோடு இருக்கிறது இல்லை. இப்ப பிரச்சனை வந்து ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரா இல்லையாங்கிறது இல்லை பிரச்சனை. நம்மள எத்தனை பேர் ஆவியானவரோட இருக்கோம் இருக்கிறோங்கிறது தான் பிரச்சனை.
நம்ம நல்ல கவனிங்க, ஒரு சாதாரணமான மனுஷங்க. ஆனால் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். எஸ், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த பூமியில் அசைவாடி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தவர், சிருஷ்டித்தவர். ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர். யாருக்குள்ள வாசம் பண்றாரா? எனக்குள்ள. நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம சாதாரணமான ஆட்கள் தான், ஆனா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் அசாதாரணமான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாதாரண மனிதனிலே சங்கமம்மா நீரே, இந்த சாதாரண மனுஷிக்குள்ளே சங்கமம்மா நீரே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே. இந்த சாதாரண மனிதனிலே சங்கமம்மா நீரே, இந்த சாதாரண மனுஷிக்குள்ளே சங்கமம்மா நீரே. ஆராதனை, 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 ஆவியானவரே, ஆராதனை, ஆராதனை. சாவியானவர் நம்மோடு இருக்கிறாருங்கிறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகம் என்னன்னா இல்லை. ஆவியானவர் நமக்குள்ள வாழ்கிறார். சொல்லுங்க, வாழ்கிறார், வாழ்கிறார். He lives in us. He lives in us. அவர் எனக்குள்ள வாழ்கிறார், வாழ்கிறார், எனக்குள்ள உலாவுகிறார், எனக்குள்ள வசிக்கிறார். எனக்குள்ள வாழ்கிற ஆவியானவருக்குள்ள நான் மூழ்கி இருக்கிறனா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஞான ஸ்நானத்துல ரெண்டு ஞான ஸ்நானம், ஒன்னு என்னது? மூழ்கி ஞான, தண்ணீர்னால வருகிற ஞான ஸ்நானம். இன்னொன்னு அக்கினி, பரிசுத்த ஆவியானவரால் உள்ள ஞான ஸ்நானம். ஓகே, பாப்டிசம்னா என்ன? மூழ்குதல். என்னது மூழ்குதல்? இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். வாட்டர், நீர்ல என்ன செய்யறது? மூழ்குதல், நீர்ல மூழ்குறது. தண்ணீர் ஞான ஸ்நானம்னா, ஆவியானவருடைய ஞான ஸ்நானம்னா என்ன? அதேதான், அதேதான். ஆவியானவர்ல மூழ்குறது. ஆவியானவருடைய ஞான ஸ்நானம்னா அவருக்குள்ள நான் மூழ்கி இருக்க, மூழ்கி இருக்கிற அனுபவம். ஆனா க்வெஸ்சன் என்னன்னா, வாழ்றாரு எனக்குள்ள, வாழ்றாரு ஆனா நான் அவருக்குள்ள மூழ்கி இருக்கிறேன், மூழ்கி இருக்கிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க, நீங்களும் நானும் அவர் நமக்குள்ள வாழ்றதுனால அநேக நல்ல காரியம் நம்ம வீட்டில் நடக்கும். எஸ், அநேக ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செய்யும்? வரும், வரும். அது வந்து நம்மளோட ஆண்டியனர் இருக்கிறாருன்னா அதெல்லாம் வந்து கட்டாயம் நிகழ்ந்தே ஆகும், நிகழ்ந்தே ஆகும். ஆனா ஆவியானவருக்குள்ள மூழ்கி இருக்கிறான் பாருங்க, இம்மர்ஸ்ட் இன் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர்ல மூழ்கி இருக்கிற அனுபவத்துல ஆவியானவருடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் காணப்படும். ஆமென். ஆவியானவருக்குள்ள நான் மூழ்கி இருக்கும் போது அவருடைய தாக்கம் என் கண்ணில் இருக்கும், என் நாவில் இருக்கும், என் காதில் இருக்கும், என் காதில் இருக்கும்,
என் இதயத்தில் இருக்கும், என்னுடைய ஒட்டுமொத்த அவயவத்திலையும் இருக்கும், வாழ்க்கையிலையும் ஆவியானவருடைய தாக்கம் காணப்படுதுன்னா அவன் ஆவியானவருக்குள்ள மூழ்கி இருக்கிறான். எஸ், ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளோட இருந்தோம், ஏன் என் வாழ்க்கையில ஆவியானவருடைய தாக்கம் இல்லை? நான் மூழ்கி இல்லை, ஆவியானவரோட நான் இல்லை, நான் இல்லை. ஆவியானவர் ஏன் கூட இருக்கிறாரு, ஆனா ஆவியானவரோட நான் இல்லை, நான் இல்லை. அதனால என் லைஃப்ல ஆவியானவருடைய தாக்கம் இல்லை. எஸ், தாக்கம் இல்லை. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். புல்பிட்டுக்கெல்லாம் இப்ப வர்றோம்ல, வர்றப்ப ஆவியனவர் பயன்படுத்துறாரு, பேசுறாரு. இது எல்லாமே என்னன்னா ஆவியனவர் எங்களோட இருக்கிறதுனால. எஸ், நான் மைக் பிடிக்கிற மாதிரி நீங்க யாராவது வந்து இங்க மைக் பிடிச்சாலும் ஆவியானவர் கிரியை செய்வார். கழுத வந்து நின்னாலும் எப்படியாவது ஒரு தொடுதல் கண்டிப்பா நிச்சயம் உண்டாகும், வாயை திறந்துருவார். கட்டாயம் மைக் எடுத்து நாம நிக்கிற பொழுது ஆவியானவர் நம்மளை கிரவுடுக்காகவே பயன்படுத்திடுவார். எஸ், ஹல்லேலூயா. சோ புல்பிட்ல இருக்கிற ஃபீலிங் இல்ல, ரூம்ல இருக்கிறப்போ, தனியா நம்ம நடக்கிறப்போ, நம்ம வாழ்றப்போ, ஒருத்தரோட பேசுறப்போ, பழகுறப்ப, டிராவல் பண்றப்ப, அந்த அந்த மூழ்கி இருக்கிற அனுபவம் வந்து வேற. ஆமென். எஸ், ஆமென். இது வந்து அஸ் எ பிரீச்சர் வந்து எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். இப்போ ஆவியானவர் மேலே ஏறின உடனே எங்களை பயன்படுத்துறாரு, கீழே இறங்கின உடனே நீங்க என்ன சொல்றீங்க, பாஸ்டர் எப்படி என் வீட்டில் இருந்தது உங்களுக்கு என்ன செய்யும்? அப்படியே பட்டவர்த்தனமாய் தெரிந்தது, எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா என்ன செய்யுது இருக்கு. இந்த மாதிரி சாட்சி வந்து வார வாரம் நாங்கள் கேட்கலாம். எப்பெல்லாம் புல்பிட்டு ஏறுறோமோ அப்பெல்லாம் உண்டு, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பாஸ்டருக்கும் உண்டு. எஸ், நீங்களும் வந்து என்னன்னா உங்களுக்கும் உண்டு. எஸ், சாட்சி எதனால? ஆவியானவர் எங்களோடு இருக்கிறதுனால, உங்களோடு இருக்கிறதுனால. ஆனா இறங்கி போய் ரூம்ல இந்த ஃபில்லிங் இல்லைன்னா, பீடத்துல மட்டும் ஃபில்லிங் இருந்து ரூம்ல ஃபில்லிங் இல்லைன்னா, ஆலயத்துக்கு வர்றப்ப மட்டும் ஃபில்லிங் இருந்து வீட்டில் போய் ஃபில்லிங் இல்லைன்னா, எனக்கு ரொம்ப டல்லாக இருக்கு, டல்லாக இருக்கு. எனக்கு இதே இல்லை, டெப்த்தே இல்லை, நான் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ சர்ச்சில் வந்து ஒரு ஃபில்லிங் இருந்து நீங்கள் வீட்டில் போய் மற்ற இதில் வந்து ஒரு 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 ஃபில்லிங் இல்லை அப்படின்னா, இட்ஸ் எ டிசப்ஷன். எஸ், அது ஒரு பெரிய ஒரு வஞ்சனை, வஞ்சனை, வஞ்சனை. எனக்கு ஒரு ஒருத்தவங்க என்னோட பேசினப்போ ஒரு தகவல் சொன்னாங்க, அது எந்த அளவு ஜெனுவன் எனக்கு தெரியல. அவங்க ஒரு வீடியோவில் அருமையான பாஸ்டர் பென்னியின் தன்னை குறித்து சொன்ன ஒரு டெஸ்டிமனியை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்னென்னா, அவர் எப்படி ஷேர் பண்ணியிருக்கிறாருன்னா, கடந்த 3 வருஷமாக பீடத்தில் வந்து ஆவியானவர் என் மூலமாக அற்புதமான விதத்தில் இடைபட்டார், என்னை பயன்படுத்தினார், அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், நிறைய காரியங்கள் நடந்துச்சு. ஆனால் பர்சனலாக வீட்டில் தனிப்பட்ட விதத்தில் என்னோடய அறையில் நான் ஆவியானவருடைய ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபில்லிங்கை நான் 3 வருஷமாக அனுபவிக்கவே இல்லை அப்படிங்கிற. நான் 3 வருஷமாக என்ன செய்யலை, அனுபவிக்கவே இல்லை. ஐயா, முன்னாடி இருந்த மாதிரி விட்டுருங்க, அப்படி விட்டுருங்க, அனுபவிக்கவே இல்லை அப்படிங்கிற. எஸ், இது சொல்றவர் யாரு? The greatest man. இது வெளியில இந்த டெஸ்டிமனி சொல்றதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும் தெரியுமா? Yes. அதனால ஆண்டவர் சொன்னார், அவர்கள் கனிகளாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள், not through their gifts. எங்களோட பைபிள் ஸ்கூல்ல படிச்ச ஒரு நண்பர், அவர் ஒரு முறை ஜூடாக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப அவர் சொல்கிறாரு, ஜூடா, நான் எங்கே போய் நின்னாலும், நைட் ப்ரேயர் நடத்தினாலும் பிசாசு அலருது, அற்புதம் நடக்குது, என்னென்னலாம் மக்களுக்கு தேவையோ அதெல்லாம் கர்த்தர் என் வழியாக சந்திக்கிறாரு, ஆனால் ஜெபிச்சே ஏறத்தாழ 6 மாதம் ஆச்சு. எனக்காக ஜெபிச்சுக்க ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. 1.5 மாசமாக ரொம்ப ட்ரையாக இருக்கேன்.
ஆனா போய் நின்ன கர்த்தர் புல்பிட்ல வெளுத்து வாங்குறார், வெளுத்து வாங்குறார். இது வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரம், இது பயங்கரம். இத குறிச்ச தெளிவு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலு பேர் இருக்கிறப்ப மட்டும் ஆவியில நிரம்பி தனியா போனோம்னா ட்ரை ஆயிருங்க பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆவியானவர் இருக்கிறாரு, நான் யாரோட இல்ல, ஆவியானவரோட இல்ல. போன இந்த வாரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சனா, இப்ப எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலயோ அல்லது டெய்லி டிவோஷன்லயோ ப்ரீச் பண்றதுக்கெல்லாம் வந்து அந்த 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 பயம்லாம் இப்ப என்ன செய்யறது இல்லைனா இருக்கிறது என்ன இல்லை. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திணறிட்டு வருவேன், ஏன்னா ஐயா சண்டே மெசேஜுக்கு என்ன செய்யறாருன்னா ஆயத்தமாகிறார். அந்த திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் தான் ஒரு மாதிரியா இருக்கும், வியாழக்கிழமை ஆனாலே ஒரு சிவப்பு உலக எரியும், ஏய் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யுது வருது. வெள்ளிக்கிழமை ஏதாவது க்ளூ கிடைச்சாச்சாம், ஒரு சிக்னலும் கிடைக்கல, போச்சு டென்ஷன் எகிரிடும். அப்புறம் சனிக்கிழமை ஐசியூல இருக்கிற மாதிரி, எஸ். ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கெல்லாம் பார்த்தா படபட பரபரன்னு வர்றோம். அப்படி நான் நகத்தை கடிச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்குறேன்னா ஏஞ்சல் கிட்டத்திலே வர மாட்டாப்ல, கடக்கடை 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 நோக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு நிம்மதி வந்துடும். வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு பாப்பில டேப்பில் உட்காந்துருக்கிறானா இல்லை மோட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறானா, கிட்டத்தில் போய் வேண்டிய பேசலாம வைக்கலாமான்னு சொல்கிறது வந்து அவளுக்கு வாடிக்கை. ஆனால் இப்போ இந்த கோவிட்ல டெய்லி நம்ம நின்று 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 அந்த ஃப்ளோவில் என்ன பண்ணிட்டோமா, பழகிட்டாரா? அதனால இப்போ எப்படினாலும் நம்ம போய் நின்ன உடனே ஆண்டவர் நினைச்சுறாரு, வந்துடுறாரு, பேசிடுறாரு. இதில் இன்னும் சூப்பர் டச்செல்லாம் வருது. எப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி இங்கே வந்து அதை ப்ரீச் பண்ணலான்னு வந்தால் இங்கே ஃப்ரெஷ் ஃப்ளோ வர்றப்ப அந்த டாப்பிக்கே தொட முடியாமல் இந்த வாரம்லாம் போச்சு. எஸ். அப்போனா கீழே இறங்கி போன உடனே கெத்த காலரை தூக்கி விட்டுடலாமா? விட்டுறக்கூடாது. நாங்கள்லாம் எப்படின்னா பிரதர் நின்னாலே ஃப்ளோ தான். எஸ் பிரதர். என்ன பிரதர்? நின்னாலே ஃப்ளோ தான் பிரதர். அடிச்சு அப்படியே அள்ளி தூக்கிட்டு நினைச்சிடுவாருன்னு ஆவியானவர் போயிருவாருங்க. இது நல்லா கவனிங்க, இது நம்மளோட அவர் இருக்கிறதுனால நடக்குது. எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் விவரமான பிரசங்க யார் என்ன நினைப்பான்னா, ஆண்டவரே ஒரு மணி நேரத்தில் உங்கள் கதை முடிஞ்சு போச்சு, ஆனால் கீழே இறங்கினோடனே என் கதை ஆரம்பிக்குது ஆவியானவரே. 23 மணி நேரம் நீங்கள் எங்களுக்கு தேவை ஆவியானவரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரேன்னு அப்படியே கீழே இறங்கினோடனே அலையிறான் பாருங்க. அவன் தான் என்ன செய்யறவன், மூழ்கி இருக்கிறவன், மூழ்கி இருக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் பிரசங்கத்தை கண்டு பயம் வர மாட்டேன், கீழே இறங்கினோடனே உங்க பிரசன்னத்துல இருக்கணுமேங்கிற அச்சம் அதிகமாகுது, பயம் அதிகமாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து துள்ளி குதிக்கிறதும் ஆர்ப்பரிக்கிறதும் அது வந்து அது இல்லை, ஆனால் முடிஞ்ச பிறகு அந்த பிரசன்னத்தினுடைய அளவை எந்த அளவு நான் என்ன செய்கிறேன், நான் கேரி பண்ணுறேன், கேரி பண்ணுறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமே. ஸோ நமக்குள்ள வாழ்கிற ஆவியானவருக்குள்ள நாம மூழ்கி இருக்கிற அனுபவத்தில் என்னோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எஸ். வாழ்க்கையினுடைய மறுரூபம் என்பது எந்த அளவு ஆவியானவருடைய அளவோ அந்த அளவு தான் வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷனும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அளவு, ஆவியானவருடைய அளவு அளவு அதிகமாக அதிகமாக மறுரூபத்தின் அளவும் அதிகமாகும், அதிகமாகும். நமக்குள்ள வாழ்கிற ஆவியானவருக்குள்ள நாம மூழ்கி இருக்கிற அனுபவத்துல, எந்த அனுபவத்துல ஆவியானவருக்குள்ள நாம மூழ்கி இருக்கிற அனுபவத்துல, அது அது ஒரு மிகப்பெரிய தனி மனித எழுப்புதல் ஆகும், அது தேசத்தினுடைய மறுரூபத்திலுமே முடிஞ்சிடும். ஆமென். தனி மனித எழுப்புதல் எப்பொழுதுமே தேசத்தினுடைய எழுப்புதல் ஆவியானவரோடு மூழ்கி இருக்கிறப்ப சாத்தியம். எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்சனல் ரிவைவல் எப்ப சாத்தியம்? ஆவியானவருக்குள்ள நாம மூழ்கி
மூழ்கி இருக்கிற அனுபவத்துல தனி எழுப்புதல்னா என்ன அப்படின்னா, ஆவியானவருடைய தாக்கம், எல்லாரும் சொல்லுங்க தாக்கம், தாக்கம், the influence of the Holy Spirit will be seen உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் அவருடைய தாக்கம் காணப்படுதுன்னா, நான் ஆவியானவருக்குள்ள மூழ்கி இருக்கிறேன். ஆமென். ஆவியானவருடைய வசத்துல போயிட்டேன். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப மனசுல துக்கம் இருக்கா அல்லது வாழ்க்கையில ஆவியானவருடைய தாக்கம் இருக்கா? இதை செய்யல, அதை செய்யல, இன்னைக்கு இன்னைக்கு பைபிள் என்ன செய்யல, வாசிக்கல, இன்னைக்கு ஜோம் பண்ணல, இன்னைக்கு யூடியூப் ரொம்ப நேரம் என்ன பண்ணி போட்டேன், பார்த்து போட்டேன், சீரியல் என்ன பண்ணி போட்டேன், பார்த்து சிரிச்சு விட்டேன், சீரியலை பார்த்து சிரிச்சு விட்டேன், சிரிச்சு விட்டேன். ஆவியானவரே சாரி, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே சாரி, ஆவியானவரே அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாத, பார்த்ததுனால பேசக்கூடாத, பேசுனதுனால மனசுக்குள்ள என்ன இருக்கு? துக்கம். அது என்ன, நம்ம துக்கமா? இல்லை, நம்ம அந்த காலத்தில் பார்க்காது என்ன பார்க்கக்கூடாதுல, என்ன செஞ்சோம், பார்த்தோம், அப்போ எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு, இப்போ மட்டும் ஏன் துக்கமா இருக்கு? உள்ளுக்குள்ளே ஒருவர் வாழ்கிறார், உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அதனால அவர் இதில் உடன்படலை, நமக்குள்ள என்ன செய்கிறார், துக்கப்படுறார். அந்த நேரத்தில் ஆவியானவருக்குள்ள மூழ்கி இருக்கிற பொழுது என் லைஃப்ல எதை செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிடறேன். அங்க எனக்குள்ளேயும் சரி, என்னை பார்க்கிற நபர்களுக்குள்ளும் சரி, ஆவியானவருடைய தாக்கம் காணப்படுது. சொல்லுங்க, என்னது தாக்கம்? The influence of the Holy Spirit. Amen. சொல்லுங்க. Amen. Hallelujah. அப்ப ஆவியானவருடைய தாக்கம் இருக்கணும்னா, நான் ஆவியானவருக்குள்ள என்ன செய்யணும், மூழ்கி இருக்கணும். Amen. Immersed in the Spirit. சொல்லுங்க, immersed. 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 Hallelujah. Hallelujah. எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவு தான் ஆவியானவருடைய அளவு அதிகமாகும். எஸ். எந்த அளவு ஆவியானுடைய அளவு அதிகமாகுதோ அந்த அளவு தான் ஆவியானவருடைய தாக்கமும் அதிகமாகும். எஸ். ஒரு பக்கம் ஊழியம் பண்ணிக்கிட்டே, அல்லது ஒரு பக்கம் ஆவியானவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே, இன்னொரு பக்கம் வாயில வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை. வாயில் வர்றதுல என்னது கெட்ட வார்த்தை? கண்ணுக்கு கன்றாவிய மட்டும்தான் கண் என்ன செய்யுதுன்னா பாக்குது, பாக்குது. இப்ப 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 என்ன சொல்றது, ஆவியானவர் உங்களோட இல்லையா, இல்ல நீங்கள நானும் அவரோட இல்லையா? நீங்கள நானும் அவரோட இல்ல. அப்ப இந்த தாக்கம் எதனால, வேண்டாத காரியத்தினுடைய தாக்கம் எதனால? ஏன் ஒரு 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 யூடியூபோ அல்லது ஒரு சினிமாவோ அல்லது ஒரு சீரியலோ அல்லது ஒரு கெட்ட நபரோட சகவாசமோ ஏன் மறுபடியும் மறுபடியும் ஒருத்தனை பிடிச்சி இழுக்குதுன்னா, அதனுடைய தாக்கம் அவன் லைஃப்ல இருக்கு. தாக்கம் இருக்கிறனால என்ன செய்யுது, பிடிச்சி இழுக்கு, சுண்டி இழுக்குது, சுண்டி இழுக்குது. நல்லா கவனிங்க, எந்த அளவு நாம ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவு தான் அந்த காரியத்தினுடைய தாக்கம் நம்ம லைஃப்ல இருக்கும். எஸ். அது நல்லதோ அல்லது கெட்டதோ, கெட்டதுக்கு இடம் கொடுத்தா கெட்ட காரியத்தோட தாக்கம் இருக்கும், நல்லதுக்கு இடம் கொடுத்தா நல்ல காரியத்தோட தாக்கம் தாக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவருக்குள்ள மூழ்கி இருக்கணும், மூழ்கி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்ப ஒரு சப்மரைன் எடுத்தீங்கன்னா, நீர் மூழ்கி கப்பல், என்ன கப்பல், நீர் மூழ்கி கப்பல், அது நீர்ல மிதக்கிற கப்பல் இல்ல, நீர்ல மூழ்குகிற, மூழ்கி இருக்கிற கப்பல், கப்பல். அப்ப எல்லா கப்பலும் மிதக்குது, இந்த கப்பல் மட்டும் ஏன் உள்ள மூழ்குது? எப்படா தண்ணிக்குள்ள ஒண்ணு போட்டா தண்ணியில நினைச்சி அது அப்படியே மிதக்கும், மிதக்கணும். ஆனா இது எப்படி உள்ள மூழ்கி இருக்கு, மூழ்கி இருக்கு அப்படின்னா, அந்த கப்பலை டிசைன் பண்ணுறப்பே
அதுக்குள்ள சில டேங்க் வச்சிருக்கான். என்ன வச்சிருக்காங்க? டேங்க். டேங்க் சொல்றாங்க, பேலஸ்ட் அப்படிங்கறாங்க. அந்த டேங்க்க்கு பேர் என்னது? பேலஸ்ட். அப்புறம் ரெண்டு எண்டில் இன்னும் ரெண்டு டேங்க் வச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ள மூழ்கணும்னா கீழே டேங்க திறந்து விட்டா உள்ள போற தண்ணீர் வந்து அந்த டேங்க ஃபுல்லா என்ன செய்யுதுன்னா நிரப்புது. அப்ப வெளியில இருக்கிற தண்ணீரின் அளவா கப்பலோட டேங்க்குள்ள போன தண்ணீரின் அளவா? டேங்க்குள்ள போன தண்ணீரின் அளவு. எந்த அளவு அந்த டேங்க்குள்ள தண்ணி உள்ள போகுதோ அந்த அளவு கப்பல் கீழே போகுது. எஸ். ஹல்லேலூயா. நீங்க கப்பலை மேலே பிடிச்சி அழுத்தி உள்ள போனீங்க, ஒரு 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 காற்று இருக்கிற பந்தை நீங்க என்னதான் அழுத்தினாலும் புஷ்ன்னு மேலே வந்துருமா? வந்துடும். அப்ப ஆவியானவர் இல்லாம நான் உள்ள மூழ்கணும் மூழ்கணும்னு என்னதான் மூச்சை பிடிச்சிட்டு உள்ள போனாலும் நீங்க பொசுக்கு பொசுக்குன்னு மேலே நினைச்சிருவீங்க, வந்துருவீங்க. ஆண்டு சொல்லட்டே, காற்றை உள்ள வச்சுக்கிட்டு மூழ்கணும்னு நினைக்காத. எஸ் காற்றை உள்ள வச்சுக்கிட்டு மூழ்கணும்னு நினைக்காத. அப்ப கப்பலை நீர்மூழ்கி கப்பலை தண்ணிக்குள்ள போக வைக்கிறதுக்கு அந்த அந்த டேங்க்ல ஃபுல்லா எது ஏறுது? தண்ணீர். தண்ணீர் ஏறுது. தான் நீர்மூழ்கி கப்பல். கப்பல் எங்க இருக்கு இப்போ? தண்ணீருக்குள்ள. எப்படி மூழ்கிச்சு? தானா மூழ்கிச்சா? மூழ்கல. உள்ள சில சிஸ்டம் வச்சிருக்கான். எஸ் அந்த டேங்க் நிரம்பினா உள்ள போயிருவாங்க. உள்ள போயிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிருவாங்க. உள்ள போயிருவாங்க. டேங்க் நிரப்பிட்டா உள்ள போய் தான் ஆகணும்ங்கிறது பிரமாணம். எஸ் அது மாற்ற முடியாது. இப்ப மேல வரணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா காற்று அடுத்து ஃபுல்லா பிரஷரா ஏற கொடுத்தோம்னா தண்ணி என்ன செஞ்சு வெளியில போயிடும். பிரஷர் பம்ப் மாதிரி. இப்ப தண்ணி உள்ள வந்தா மூழ்கிடுது, தண்ணி வெளியே போனா மேல எழுந்துருது. இந்த மாதிரி மேல வந்துடுறாங்க. உள்ள இருக்க வேண்டிய நம்ம ஏன் இப்படி மேல வர்றோம்? டேங்க் இருக்கு, சொல்லுங்க. டேங்க் இருக்கு. டேங்க் இருக்கு. ஆனா டேங்க்ல ஆவியானவர் இல்ல. டேங்க்ல ஆவியானவர் இல்ல. பல கப்பல் நீர்மூழ்கி கப்பல் தான் பேரு, ஆனா மேல மிதந்துகிட்டே. ஏயா உங்களை நான் மிதக்கிறதுக்காக நான் டிசைன் பண்ணேன் இல்ல. ஆண்டவரே மூழ்கு என்னன்னா நானும் அமைக்க அமைக்கதான் பாக்குறேன். அது என்ன செய்யுது? கீழே போக மாட்டேன். அமைக்கலாம் உள்ள போக முடியாது. உள்ள ஒரு டேங்க் வச்சிருக்கிறேன், அந்த டேங்க்ல நிரம்பிட்டேன்னா இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கிற நீ மூழ்கிறோடா உள்ள. உள்ள போயிருவோடா. எஸ் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியில் மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியில் மூழ்கணுமே. ஆவியானவரால நிரம்புனா என்ன ஆயிருமா? மூழ்கிடுவான். மூழ்கணும்னா என்ன செய்யணும்? நிரம்பணும். நிரம்பணும். டேங்க ஆவியானவரால நிரப்பணும். நிரப்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரை குறிச்ச ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இடம் கொடுத்தா தான் அவர் என்ன செய்வார்னா நம்மளை மூழ்கடிப்பார். மூழ்கடிப்பார். என்ன மூழ்கடியும் ஆவியானவர். டேங்க நிரப்பு, தானா மூழ்கிடுவார். மூழ்கிடுவார். டேங்க நிரப்பு, தானா மூழ்கிருவ. நீ டேங்க நிரப்பாம பிரமாணமே மாறி போம்டா. எஸ் உன்னோட நான் இருப்பேன். நீ என்னோட இருக்கவே முடியாது. அவரோட இருக்கிறவன் தான் அவருக்குள்ள மூழ்கிருக்கான். மனசை தொட்டு சொல்லுங்க, எந்த காரியத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என் லைஃப்ல இருக்கு? எஸ் ஆவியானவருடைய தாக்கமா அல்லது உலகத்தோட தாக்கமா? இருக்கிற காரியத்தை எதிர்த்து நிக்க முடியல. ஏன்? டேங்க் நிரம்பல. டேங்க் நிரம்ப. டேங்க் இருக்கு. டேங்க்ல காத்து தான் இருக்கு. எஸ் டேங்க்ல உலகம் இருக்கு.
ஆனால் ஆவியானவர் என்னன்னா இல்லை இல்லை டேங்கை எம்டியாக வச்சுக்கிட்டா கண்டிப்பாக மேலே மிதக்க தான் முடியுமே ஒழிய மூழ்க முடியாது மூழ்க முடியாது. அப்போ ஒரு சப்மரைன் மூழ்கிறப்ப அந்த டேங்கை நிரப்பிச்சு பாருங்க ஒரு தண்ணீர் அந்த தண்ணீரோட தாக்கம் தான் ஒட்டுமொத்த சப்மரைன்லேயும் காணப்படும். எஸ் ஹல்லேலூயா. சப்மரைன்ல ஒரே ஒரு டேங்க் தான் இந்த பேலஸ்ட். அது நிரம்பிருச்சுன்னா அந்த நிரம்பின தண்ணீருடைய தாக்கம் தான் ஒட்டுமொத்த சப்மரைனே. எஸ் அந்த டேங்கை நிரப்பி இருக்கிற தண்ணீரினுடைய அளவு தான் ஒட்டுமொத்த சப்மரைன்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. அந்த டேங்கை நிரப்பி இருக்கிற அந்த தண்ணீரின் அளவுனால உண்டாகிற தாக்கத்தை ரெசிஸ்ட் பண்ண எதிர்த்து நிற்க சம்மரனால முடியவே முடியாது. ஏன்னா டேங்க் நிரம்பிருச்சு. சோ ஆவியானவரால நம்ம நிரம்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை ரெசிஸ்ட் பண்ணவோ எதிர்த்து நிற்கவோ நம்மளால முடியாது. அதான் சொன்னேன், ஆவியானவருக்குள்ள மூழ்கும் பொழுது அவருடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் தெரியும். ஆமென். ஆமென் சொல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப காற்றை உள்வாங்கி நீரை வெளியேத்தினா மேல வந்துடும் கப்பல். நீரை உள்ள ஏத்தி காற்றை வெளியே அனுப்புனா கப்பல் உள்ள போயிடும். எஸ். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு எந்த அளவு நாம உள்வாங்குறோமோ, ஆவியானவரை எந்த அளவு உள்வாங்குகிறோமோ, சமுத்திரம் கப்பல் வந்து கம்ப்ளீட்டா கப்பலை சுத்தி என்னதான் இருக்கு, தண்ணி தான் இருக்கு. ஆனா அந்த கப்பல் இருக்கிற டேங்க் எந்த அளவு தண்ணீரை உள்வாங்குதோ அந்த அளவு தான் தண்ணீரோட தாக்கம் அந்த கப்பல்ல. எஸ். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்றார், எதை உள்வாங்குறங்கிறத குறிச்சு கவனமா இரு. அது சோசியல் மீடியாவே இருக்கட்டும், எதை உள்வாங்குற அப்படிங்கறத குறிச்சு ரொம்ப கவனமா இரு. ஒரு மனுஷனோட பழகுறப்ப எதை உள்வாங்குறங்கிறத குறிச்சு ரொம்ப கவனமா இரு. ஏதோ ஒரு காரியத்தோட அசோசியேட் ஆகிற பொழுது எதை உள்வாங்குறேன், என்ன உள் வாங்கிடலாம், வாங்கிட்டு நம்ம வாட்டில போயிடலாம், ஆனா அவருடைய தாக்கம் உடனே தெரியும். எஸ். அவருடைய தாக்கம் உடனே தெரியும். அது 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 உள்வாங்கின காரியம் ஆட்டோமேட்டிக்கா அது வேலையை காட்டாம விடாது. எஸ். ஆவியானவரை உள்வாங்கன்னா நான் வாசிக்கிறது, நான் பேசுறது, நான் பழகுற அந்த காரியங்கள்ல நான் ஆவியானவரை உள்வாங்குகிறேன், நான் உள்வாங்குவேன் அப்படின்னா அதனுடைய தாக்கமும் என் லைஃப்ல நல்லாவே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஃப்ளஷ்னா என்ன தெரியுமா, மாம்சத்துல நடக்கிறதுன்னு என்ன தெரியுமா, ஃப்ளஷ். எல்லாம் சொல்லுங்க ஃப்ளஷ். ஃப்ளஷ். ஃப்ளஷ் அப்படின்னா ஸ்பெல்லிங் என்ன, எஃப் எல் இஎஸ் ஹெச். இதுதான் ஃப்ளஷ். ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு தேவ மனுஷன் அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. ஃப்ளஷ்ங்கிறதுல அந்த ஹெச் எடுத்துருங்க, எதை எடுத்துருங்க, ஹெச் எடுத்துட்டு எஃப் எல் இஎஸ் இதை கொஞ்சம் திருப்பி போடுங்க. செல் செல் சொல்லுங்க. செல் செல் ஹெச் எடுத்தாச்சுனாலே செல்ஃப் தான். எஸ். ஹி, ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹி, அவர். ஜீசஸ் ஹெச் எடுத்துட்டீங்கன்னா ஜீசஸ் இல்லாத வாழ்க்கை தாங்க மாம்சம். ஆமென். ஜீசஸ் இல்லாத வாழ்க்கை தாங்க மாம்சம். ஆவியானவர் இல்லைன்னா மாம்சம் தான். மாம்சம் ஹெச் எடுத்தாச்சுன்னா மாம்சம் செல்ஃப் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Flesh is nothing but life without Christ. மாம்சம் என்பது வேற எதுவும் இல்லை, ஏசி இல்லாத வாழ்க்கை தான் மாம்சம். ஹல்லேலூயா. And the H stands for Holy Spirit. Holy Spirit. அதான் பாஸ்டர் பாஸ்டர் டேவிட் ஜெரமியா, டாக்டர் டேவிட் ஜெரமியா அவருடைய மெசேஜ் சமயத்தில் நான் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன் ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து. அவர் தான் சொன்னார், சம் பீப்புள் ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட் அஸ் எ ரெசிடென்ட் இன் தேர் லைஃப். சிலருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் என்ன செய்கிறார், வீட்டில் குடியிருக்கிற மாதிரி குடியிருக்கிறார். சம் பீப்புள் ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் தேர் லைஃப். சிலருடைய வாழ்க்கை அதிபர் மாளிகை மாதிரி இருக்கு. ஆமென்.
என்ன மாளிகை மாதிரி இருக்கு, அதிபர் மாளிகை மாதிரி குடியிருக்கிறது வேற, அதிபர் மாளிகை வேற. எஸ், வேற தானையா? வேற என்ன? அப்ப வீட்டுல குடியிருக்கிறாரா அல்லது உன் லைஃபுக்கு அவர் தான் அதிபரா பிரசிடண்டா இருக்கிறாரா? இந்த ட்ரூத் வந்து சிம்பிள் தான், ஆனா எழுப்புதலுக்கோ தனி மனித எழுப்புதலுக்கோ வாழ்க்கையினுடைய மறுரூபத்துக்கோ இந்த சத்தியம் தான் அத்தியாவசியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் விளாட்னு ஒருத்தர் அவர் பிரீச் பண்றப்ப சொல்லுவாரு, நாம ரட்சிப்பின் அனுபவத்துல நமக்கு ஆவியினர் என்ன செய்யப்பட்டாரு, கொடுக்கப்பட்டார். இப்ப ஆவியினவரோட நடக்க நம்ம தான் என்ன செய்யணும், we have to practice it. It's a practice. தயவு செஞ்சு ஆவியினரோட நடக்கிறத நம்ம ஆவியினவர் தானே நீங்க லேசா எடுத்துறாதீங்க. Yes. அது வந்து மறுபடியும் மறுபடியும் நாம பயிற்சி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அது. Yes. ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சாலே பெருசு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்ட், அவரோட ஒரு ரவுண்ட் அடிச்சாலே பெருசு, அது போதும். குழந்தை பிறக்கிறப்பயே விளையாட்டு சொல்லுவார், குழந்தை பிறக்கிறப்பயே கை காலோட தானே பிறந்துச்சு, பிறந்துச்சு. ஆமா, காலோட பிறந்துச்சுன்னா படபடன்னு எந்திரிச்சு நடந்துச்சா பிறந்த உடனே? நடக்கலையே. எப்படி நடக்குது, எப்ப நடக்குது, எப்படி நடக்குது? அது ஒரு பயிற்சி தானே. பயிற்சி. பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து எழுந்து ஒரு வண்டியை பிடிச்சிட்டு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு தத்தக்க ஒத்தக்கன்னு நடந்து கால் இருக்குங்க. கால் இருக்கிறதுனால எடுத்தோடனே குழந்தை என்ன செய்யல, நடக்கல, நடக்கல. அந்த காலை வந்து பயிற்சி பண்ணுது, எக்ஸசைஸ் பண்ணி நடக்க பழகுது, துள்ளுது, குதிக்குது, ஓடுது. இதே மாதிரி ஆவியானவர் இருக்கிறதுனால நடந்துட முடியாது, நீ தான் என்ன செய்யணும், நடந்து நடந்து பழகணும், பயிற்சி பண்ணணும். எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு மூணு நாளைக்கு உங்களோட இருக்கிறேன். எஸ், அல்லது ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லா உங்களோட நான் இருக்கிறேன், என்ன செய்யறேன் ஆவியானவரே, விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன லெக்கு வச்சு நாம இருந்து பயிற்சி செய்கிற பொழுது நம்ம அவருக்குள்ள சொல்லுங்க மூழ்க ஆரம்பிக்கிறோம், மூழ்க ஆரம்பிக்கிறோம். அப்படி மூழ்க ஆரம்பிக்கிறப்ப அவருடைய தாக்கம் அந்த நாள் முழுசும் லைஃப்ல காணப்படும். எஸ், என்னுடைய நோக்கமே காலையில எலுமின உடனே டேங்கை நிரப்பிடணும். ஆமென். காற்றை வெளியேற்றணும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காற்று தான் என்ன செய்யும், அப்படியே நிரம்பி இருக்கும். காற்று வெளியே போனா என்ன செய்யாது, போகாது, போகாது. ஆவியானவர் அளவே இல்லாதவர், ஆவியானவர் அளவே இல்லாதவர். சமுத்திரம் அளவே இல்லை, அளவே இல்லை. ஆனா நீர்மூழ்கி கப்பல் ஏன் மூழ்கிச்சுன்னா அதுக்குள்ள ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல ஒரு அளவு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த அந்த டேங்க்ல அளவே இல்லாத தண்ணீர் நிரம்புறப்ப மூழ்கிருது. எஸ், ஆவியானவருக்கு என்ன இல்லை, அளவு இல்லை, அளவு இல்லை. ஆனா அவருடைய அளவுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த அளவு எனக்குள்ள ரீச் ஆயிடுச்சுன்னா அது போதும். நீங்க அவர் சமுத்திர மாதிரி மொத்தமா அவரை மடக்குன்னு நினைச்ச முடியாது, உள்வாங்க யாராலையும். அன்னைக்கு மூழ்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த கெப்பாசிட்டி நிரம்பினாலே நீங்க போதும். அதுக்கு மேல நீங்க உங்களுக்கு இடம் இல்லை சாமி உள்ளுக்குள்ள, அவ்வளவுதான் தம்பி நமக்குள்ள இடமே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், அளவில்லாத ஆவியானவருடைய அளவு உன் லைஃப்ல எவ்வளவுன்னு கேட்கிறார். அவருக்கு எவ்வளவு கொடுத்துருக்குற நீ, அவர் அளவில்லாதவர், ஆனா உனக்குள்ள அவருடைய அளவு எவ்வளவு, பெருசாலாம் கேட்கல, உனக்குள்ள இருக்கிற டேங்க் நிரம்பினா போதும். எஸ், உன் வாழ்வை நிரப்புனா போதும், நிரப்புனா போதும். எந்த அளவு ஆவியானவருடைய அளவோ அந்த அளவு தான் என் வாழ்க்கையின் அழகு. எஸ், ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன மேக்கப் போட்டாலும் மனுஷனுடைய மாம்சம் எல்லாம் புல்லு, புல்லு பூவு. அவனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், உதிர்ந்து போறத போல எல்லாம் உலர்ந்து உதிர்ந்து போயிரும். ஆனா வாழ்க்கையை அழகாக்குறது ஆவியானவருடைய அளவு தான். ஆமென்,
யாருடைய அளவு? ஆவியானவரின் அளவு. இன்னைக்கு அந்த அளவு கரெக்டா இருந்தா இன்னைக்கு லைஃப் அழகா இருக்கும். எஸ், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப நீங்க அழகாகணும் அப்படி நினைக்காம, ஆண்டவரே எங்க வாழ்க்கை அழகா இருக்கணும் ஆண்டவரே இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, எப்ப என் அளவை குறிச்சு கவனமாரு. எஸ், என் அளவு உனக்குள்ள குறையாதிருப்பதா? குறையாதிருப்பதாக. அளவு என்ன செய்யாதிருப்பதாக? குறையாதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கங்க, அவருடையது எல்லாம் யாருடையது? என்னுடையது. அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறாரா? தந்திருக்கிறார். ஆனா அதே நேரத்துல என்னுடையதெல்லாம் உன்னுடையதுங்கிறதுனால உன்னுடையதெல்லாம் என்னுடையதுல சொல்ல மாட்டார். எஸ், ஹல்லேலூயா. உன்னுடையதெல்லாம் என்னுடையதா? என்னுடையதா அப்படின்னு சொல்ல மாட்டார். சொல்ல மாட்டார். இடங்குற இடங்குற டே இடங்குற இடங்குற அடே கொஞ்சம் ஒப்புக்கொள்றா, உள்ள வர்றதுக்கு அலோவ் பண்ற சொல்லுவாங்க. அப்பா பையில மகன் ஈஸியா கையை விட்டு காசு எடுத்துடலாமா? அப்பா பையில மகன் ஈஸியா கையை விட்டு காசு எடுத்துடலாம். ஆனா மகன் பையில அப்பனால அவ்வளவு ஈஸியா கையை விட முடியல. ஒரு சங்கோச்சம் இருக்குமா? அந்த மாதிரி அவர் அவர் உள்ள போய் நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம்? எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா அவர் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கதை வரலாமா? மே கமின் சார். டேய் இடம் கொடுத்தா நான் என்னென்ன வர்றேன்டா அப்படின்ற மாதிரி அவர் படுற பாடல் இருக்க. ஹல்லேலூயா. வாரிரோ 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 வெல்கம் சொல்லி அழைப்பே. வாரிரோ 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 வெல்கம் சொல்லி அழைப்பே. வாரிரோ சொல்லி அழைப்பே. வாரிரோ 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 வெல்கம் சொல்லி அழைப்பே. வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில அது இருக்கணும் இது இருக்கணும்னு கவலைப்படாம அவருடைய அளவு அளவு அளவு. நம்ம ஆசீர்வாதத்தினுடைய அளவு நம்ம லைஃப்ல அதிகமாகிறது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆவியானவருடைய அளவு என்ன? உன் கூட நான் இருக்கிறதுனால நீ வர வர கண்டிப்பா என்னதான் செய்வேன்? விருத்தி அடையத்தான் செய்வேன். என்ன உன் கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர வர ஆட்டோமேட்டிக்கா விருத்தி அடையதான் செய்வேன். ஆனா உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க மகனே, என்னுடைய அளவு உனக்குள்ள குறையாதபடி பாத்துக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா நான் உன் கூட இல்லாம போயிடக்கூடாது. மன்னிக்கணும், நீ என் கூட இல்லாம போயிடக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்க மேல உள்ள நாட்டை எங்களுக்கு நினைச்சுட்டு ஆவியானவர் கூடிக்கொண்டே பெருகட்டும் அதிகமாகட்டும். அப்பொழுது இந்த ரோமர் 8 சொல்லப்பட்ட ஆவியின் சிந்தை, சரீரம் பாவத்து நிமித்தமா மறிச்சிருக்கிற அந்த உன்னத அனுபவம், ஆவினால நாம நடத்தப்படுகிற மகிமையான காரியங்கள், இது எல்லாமே நமக்கு நிகழும். ஆமென், ஆமென். டேவிட் எர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஆவியானவர் நம்மளோட இருக்கிறதுனால அப்பப்போ உயிர் மீட்சி, அப்பப்போ ஆசீர்வாதம், சமயத்துக்கு ஏற்ற உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆவியானவர் நம்மளோட இருக்கிறப்ப. ஆனால் நீ ஆவியானவரோட இருப்பேன்னா அது தேசத்தினுடைய மறுரூபத்திலையும் முடிஞ்சிடும். எஸ், ஆமாம். அது எங்கே போய் முடியும்? தேசத்தினுடைய மறுரூபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால ஆவியானவரே உங்களோட இருக்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்ளுகிறோம், பயிற்சி செய்கிறோம், பயிற்சி செய்கிறோம். இதனால் என்ன அப்படின்னா, ரூத்து தன்னோட லைஃப்ல மிகப்பெரிய இழப்பின் நடுவில் அவ எடுத்த டெசிஷன் ஒன்னே ஒன்றுதான், மாமி நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கதான் நான் என்ன செய்வேன்? தங்குவேன். அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வேணும் இது வேணும்னு கேட்காம, ஆவியானவரே நான் உம்மோடு நான் என்ன செய்ய விரும்புறேன்? தங்கி இருக்க விரும்புறேன். தங்கி இருக்க சொல்லுங்க. தங்கி இருக்க விரும்புறேன். தங்கி இருக்க விரும்புகிறேன். நீங்க தங்கி இருக்கிற அனுபவத்துல உங்க லைஃப்ல எல்லாமே பொங்க ஆரம்பிச்சிடும். எஸ், எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பொங்க ஆரம்பிச்சிடும்.
இதை நீங்க வாங்கனே அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் லைஃப்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், பொங்க ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏதோ ஒன்ன வாங்கணும்னு நீங்க நினைச்சாலும் அந்த நாள்ல பாருங்க திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் பொங்க ஆரம்பிச்சிடும். பொங்க ஆரம்பிச்சிடும், நீங்க அத உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தங்கி இருக்கிறவன் எல்லாம் கிறுக்கேன் இல்ல, எஸ் தங்கி இருக்கிறவன் எல்லாம் பைத்தியக்காரன் இல்ல, முட்டாள் இல்ல. தங்கி இருக்கிறப்ப நீங்க யாரையும் பிடிச்சு தொங்க வேண்டிய அவசியம், எஸ் யாரையும் பிடிச்சு தொங்க வேண்டிய அவசியம். எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு இதை தாங்க தாங்க. நீங்க மட்டும் இந்த உதவி செய்யாம நீங்க போயிருவீங்கன்னா என் நிலைமை அதோட என்ன செஞ்சிடும்னா முடிஞ்சு போயிடும் அப்படின்லாம் சொல்லாம பேசாம ஆவியானவருடைய அளவு உங்களோட நான் என்ன செய்யறேன், தங்கி இருக்கிறேன், தங்கி இருக்கிறேன், தங்கி இருக்கிறேன்னு சொல்றப்ப இந்த வாரம் ஆண்டவர் பேசினாரு, நிழல்ல தங்கி இருக்கிறப்பதான் பெரிய பெரிய காரியங்கள் நிகழும், நிகழும், நிகழும். ரூத்து வாழ்க்கையில உள்ள துயரம் பெருசு, ஆனா போவாஸோட உயரம் பெருசு. துயரமும் உயரமும் ஏயா ஒன்னு ஒண்ணு சந்திச்சுச்சு அப்படின்னா அவன் நிழல்ல தங்கியிருந்தான், அவருடைய செட்டைகளின் நிழல்ல தங்கியிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தங்கி இருங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் அந்தந்த சமயத்துல அந்தந்த ஆசீர்வாதம் பொங்கும், பொங்கும். நீங்க சொல்லுவீங்க, யோசேப்பை கேளுங்க. நேற்று கூட ஜெபத்தோட்டத்தில் டீச் பண்ணிட்டு இருந்தேன். யோசேப்பிட்ட போய் இந்த சரப்பணி சூப்பராக இருக்கு, எந்த எங்கே ஜோய் ஆல்காசில் வாங்கினதான்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஐயோ இனி வேறு வாங்கினது இல்லை, பொங்குச்சு, பொங்குச்சு. இந்த மோதிரம் அதுவும் பொங்குச்சு. இது 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 கடையில் வாங்கின மோதிரம் இல்லைப்பா, இது முத்திரை மோதிரம், கடையில் வாங்க முடியாது. எப்படி போவாஸ் மாப்பிள்ளையா வந்தாரு, பொங்குச்சு, பொங்குச்சு. எப்படி பொங்குச்சு, நான் தங்கி இருந்தேன், தங்கி இருந்தேன். தங்கி இருக்கிறதுனால பொங்குற ஆசீர்வாதங்களை குறித்த சாட்சிகளை கர்த்தர் இந்த மாசத்துல எழுப்பி தருவாராக. ஆமென். இந்த வாரங்களை எழுப்பி தருவாராக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அநேகர் சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நோக்கம் ஆவியானவருடைய அளவு குறைய கூடாது. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் வாழ்க்கை என்ன செய்யும், அழகாக ஆண்டவர் அழகாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ். அழகில்ல ஆசீர்வாதத்தினுடைய அளவு இல்ல, ஆவியானவரே உங்க அளவு, உங்க அளவு எங்க வாழ்க்கையில அதிகமாகட்டும் பா. தேங்க்யூ ஜீசஸ்ப்பா. உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால உண்மையா கேளுங்க. ஆவியானவரே நான்
மக்களை நான் மூழ்கி இருக்கணும். உங்களுடைய அளவு, உங்களுடைய அளவு எனக்குள்ள குறைஞ்சிடக்கூடாதுப்பா. உங்களை அதிகமா நான் உள்வாங்க எனக்கு கிருபை செய்யுங்க. என்னுடைய தெரிந்தெடுப்புகளை குறித்து நான் கவனமா இருக்க எனக்கு அனுகிரகம் செய்யுங்க. கண்டதையும் நான் பார்த்துடக்கூடாது, கண்டதையும் நான் பேசிடக்கூடாது, கண்ட நபர்களோட நான் பழகிடக்கூடாது. உலகத்தோட தாக்கம் எனக்குள்ள அதிகமாயிரும். நான் மூழ்கி இருக்க விரும்புகிறேன். எனக்குள்ள இருக்கிற அளவே இல்லாத ஆவியானவருடைய அளவு எனக்குள்ள குறைஞ்சிடக்கூடாதப்பா. அந்த அனுபவத்தில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அழகில்லாமல் போயிடுது. இந்த நாள் இந்த சத்தியத்தை எங்களோட பேசி ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஒரு மர்வம் வேணும்னா, ஒரு மகத்தான ஒரு மாற்றம் உண்டாகணும்னா நீ தங்கிரு. உனக்குள்ள வாசம் பண்ணுகிற என்னோட நீ தங்கிரு. உன் அறிவுக்கும் புத்தி கேட்டாத பெரிய பெரிய காரியங்கள் லைஃப்ல பொங்குன்னு சொல்றீங்க. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி. இதை அப்படியே உள்வாங்கி உம்மோடு நடக்கிற அனுபவத்தை, உம்மோடு வாழ்கிற அனுபவத்தை நாங்கள் பயிற்சி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.